இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சார் கேமிங், இந்த வீடியோ நம்ம என்ன போகிற போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கும் ஒரு ட்ரிக்கும் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு பக்கு ஒரு ட்ரிக்கு? ஃபஸ்ட்டு நான் ட்ரிக்கை சொல்லிடுறேன். அதுக்கு உங்கள் செட்டிங்ஸ் போயிங்க. செட்டிங்ஸ் போயிட்டு கண்ட்ரோல் வாங்க. கண்ட்ரோல் வந்துட்டு கஸ்டம் ஹெச்யூடி கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு இருக்குது, தெரியுதா? கிரானைட் தனியாக, ப்ளோவர் தனியாக ரெண்டு இருக்கா? உங்களுக்கு வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது நிறையா பேர்த்துக்கு தெரியல, ஆனால் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு. நானும் எந்த யூடியூப்லேயுமே பார்க்கல, நானாக தேடினேன், யாருமே போடவும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு போய் சர்ச் பண்ணேன், வச்சு ஒரு யூடியூப் சேனலில் ப்ரோ வந்து வச்சுருந்தாரு, அவரோட வீடியோலேயே சர்ச் பண்ணி வச்சு போட்டிருக்காரு நான், ஆனால் அவர் போடல. அப்புறம் வந்து நானாக தேடினேன். இதை பாருங்க, கிரானைட் சால்ட்டுன்னு இருக்கா, நான் டபுள் வச்சுருக்கேன். இப்போ சிங்கிள் வச்சுட்டு இதை தொட்டோன்னா ஒன்று தான் இருக்கும். இப்போ மறுபடியும் வெளியே வந்துட்டு டபுள் வச்சுட்டு உள்ளே போனோன்னா ரெண்டு முயற்சி வந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல, அப்புறம் நானாக தான் வந்தேன். வந்து இப்படி தேடிட்டு இருக்கும்போது கிரானைட் ஷால் வந்து டபுள் ஆர் சிங்கிள்னு இருந்துச்சு. அதை டபுள் வச்சுட்டு போய் பார்த்தா அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு. இது இருந்துச்சுன்னா கேம் பிளே வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். வேக வேகமாக நீங்கள் க்ளோவர் போடலாம். இங்கே நடுவில் வச்சுருந்தீங்கன்னா இங்கே தான் தொடணும் இல்லை, இங்கே தொட்டு அழகாக போட்டே இருக்கலாம். சூப்பரான செட்டிங்கு. இப்போ வந்து அந்த பக்கை போய் பார்த்துருவோம். பக்குக்கு வந்து வேண்டியது பார்த்தீங்கன்னா ரோபோ டாக்கோ பெட்டோ தான், மிஷின் பப், சாரி மிஷின் பப்பு. இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்குவாடை போடுங்க. ஸ்குவாடை போட்டுட்டு கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு லெவலுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அதை போட்டுட்டு டக்குன்னு வெளியே வந்துடுங்க. உங்களுக்கு தெரியுதா அணிக்கிறது? இது பாருங்கள், அந்த பெட்டு கோணம் அணிக்குது. இப்போ இன்னொரு அமௌண்ட் போடுறேன், இந்த பாருங்கள் நேரம் அணிக்குதா? இதே மாதிரி இப்படி எது போட்டாலும் சரி, டியோ போட்டாலும் சரி, ஸ்குவாட் போட்டாலும் சரி, இந்த மாதிரி வர மாதிரி போட்டுட்டு டப்புன்னு போட்டு இப்படி வெளியே வந்துட்டிங்கன்னா இப்படி கோணையை அடிக்கும். இதை அன்றைக்கி ஒரு நாள் நான் சும்மா அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு வெளியே வரும்போது கண்டுபிடிச்சேன். ஏன் தனியாக போடணும்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு வீடியோவில் போடலான்னு சொல்லிவிட்டு போட்டேன். இன்றைக்கி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நேரம் அணிக்குது. இப்போ இன்னொரு கோணையாக தான் நினச்சேன். அவ்வளோதான் மிஸ். இந்த வீடியோ முடிஞ்சு நான் எல்லாத்துக்கும் ஒரு டேங்க் சொல்லிக்கிறேன். நேற்று போட்ட அந்த மணிலே நீங்கள் வந்தால் நேற்று போட்டதுக்கு 8 வியூஸ் வந்திருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே 2 வியூஸ் 3 வியூஸ் வரும், அது மட்டும் அப்படியே 8 வியூஸ் வந்திருக்கு. அப்புறம் இந்த டோக்கன் வந்து நேற்று சொல்லியிருந்தேன், இந்த ஈவெண்ட்டு மேட்ச் முடித்தாலும் கிடைக்கிது. ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் வெட்டியில் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உங்கள் எல்லாத்துக்கும் போய் கிளைம் ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ தான் ஒரு 2 நாளாக லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த டோக்கன் கிளைம் ப்ளே முடிச்சுட்டு வந்தாலே கிடைக்கும். ஒரு மேட்ச் போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய், டாடா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். தேங்க்ஸ்.